வணக்கம் வியூவர்ஸ். நாம் இந்த வீடியோவில் யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய களம் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக அங்கீகரிக்கப்பட்ட புகழ்பெற்ற புராதன நினைவு சின்னமான நேபாளத்தில் உள்ள புத்தர் பிறந்த இடமான லும்பினி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனில் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லும்பினி நேபாள நாட்டின் கபிலவஸ்து மாவட்டத்தில் உள்ள ஒரு புத்த மத புனித யாத்திரை தலமாகும். இது நேபாள இந்திய எல்லைக்கு அருகில் அமைந்துள்ளது. இவ்விடத்திலேயே அரசி மாயாதேவி சித்தார்த்தன் எனும் கௌதம புத்தரை பெற்றெடுத்தார். இவரே பின்னாளில் புத்த மதத்தை தோற்றுவித்தவராவார். புத்த மதத்தினரை பெருமளவில் கவரும் புனித யாத்திரை தலங்களுள் லும்பினியும் ஒன்று. லும்பினி இமயமலை அடிவாரத்தில் உள்ளது. இது கௌதம புத்தர் தனது 29வது வயது வரை வாழ்ந்ததாக சொல்லப்படும் கபிலவஸ்து நகரில் இருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. லும்பினியில் மாயாதேவி கோவில் உட்பட பல கோவில்களும் புஷ்கர்ணி எனப்படும் புனித ஏரியும் உள்ளன. இந்த புனித ஏரியில் புத்தரை பெற்றெடுக்கும் முன் மாயாதேவி மூழ்கி எழுந்ததாக கூறப்படுகிறது. புத்தரின் முதற் குளியலும் கூட இந்த ஏரியில் தான் இடம்பெற்றது. இங்கே கபிலவஸ்து அரண்மனை இடுபாடுகளை காண முடிகிறது. லும்பினியை யுனெஸ்கோ 1997 ஆண்டில் உலக பாரம்பரிய களமாக அறிவித்தது. 1896 ஆண்டில் அகழ்வாராய்ச்சியாளர்கள் ஒரு பெரிய கல்தூணை கண்டெடுத்தனர். இதனை அசோகா பில்லர் என்று அழைக்கின்றனர். அதன்படி கிபி 7வது நூற்றாண்டில் சீன யாத்திரிகர் யுவான் சுவாங் மற்றும் மற்றொரு சீன யாத்திரிகர் பாகியான் ஆகியோரால் சொல்லப்பட்ட முக்கியமான வரலாற்று பதிவுகளின்படி 5வது நூற்றாண்டின் ஆரம்பத்தில் தூணில் உள்ள பிராமி கல்வெட்டு மௌரிய சாம்ராஜ்யத்தின் பேரரசர் அசோகர் கிமு 3வது நூற்றாண்டில் இந்த இடத்திற்கு வருகை தந்து புத்தரின் பிறப்பிடமாக அடையாளம் காட்டினார் என்பதற்கான சான்றுகளை அளிக்கிறது. லும்பினியில் மாயாதேவி கோவில் உட்பட பல பழைய கோவில்கள் உள்ளன. மேலும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த புத்த அமைப்புகளால் நிதியளிக்கப்பட்ட பல்வேறு புதிய கோவில்கள் உள்ளன. தாய்லாந்து, சீனா, பர்மா போன்ற பல நாடுகளால் இங்கு புத்தர் கோவில்கள் கட்டப்பட்டுள்ளன. பல நினைவு சின்னங்கள், மடங்கள், ஒரு அருங்காட்சியகம் மற்றும் லும்பினி சர்வதேச ஆராய்ச்சி நிறுவனம் ஆகியவை புனித தலத்திற்குள் உள்ளன. மேலும் இங்கு புனித குளமும் உள்ளது. லும்பினி ஆரம்ப காலத்திலிருந்தே புனித யாத்திரை மையமாக இருந்தது என்பதற்கு பல சான்றுகள் இங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளன. புத்தரின் பிறப்பிடமான லும்பினி இடம்பெறும் 100 ரூபாய் நேபாள நோட்டை நேபாள மத்திய வங்கி அறிமுகப்படுத்தி இந்த இடத்திற்கு மேலும் பெருமை சேர்த்திருக்கிறது. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல் செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.